Hi friends, this is Gayatri. Welcome to our channel. ஒரு தம்பதியோட கேள்விக்கு தான் நாம இன்னைக்கு பதில் கொடுக்க போறோம். எனக்கு 55 வயது, என் மனைவிக்கு 50 வயது. நாங்க மாதத்துக்கு குறைந்தது 20 முறையாவது தாம்பத்திய வச்சுப்போம். இது நல்லதா கெட்டதா, தொடரலாமா வேணாமாங்கிறது தான் அவங்களோட கேள்வி. இந்த காலத்துல புது தம்பதிகளே மாசத்துக்கு 10 தடவை கூட சேர்றது இல்ல. ஆனா இந்த வயசான தம்பதிகள் மாசத்துல 20 நாள் ஹாப்பியா இருக்காங்களாம். அன்பான தாம்பத்தியம் எப்பொழுதுமே ஆயுச கூட்டுங்க. இந்த வயதான காலத்துல யாரெல்லாம் முழுமையா சேர்றாங்களோ அவங்களுக்கு அஸ்துமா, ரத்த அழுத்தம், இதய கோளாறுகள் எல்லாமே போயிருமா. மேலும் நோய்களோட தாக்கம் குறைவதா ஸ்வீடன் நாட்டு சர்வே சொல்லுது. பீரியட் ஸ்டாப் ஆனாலும் 60 வயசு வரைக்குமே பொண்ணுங்களுக்கு சேரணுங்கிற கனவுகள் இருக்கும். மேலும் 50 தாண்டும் போது மேலோட்டமான தாம்பத்தியத்துக்காவது விருப்பப்படுவாங்க. வெளிநாடுகள் 50 வயசுக்கு மேலேயே ரொம்ப கேஷுவலா பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா நம்ம நாட்டுல இந்த மாதிரி பண்ணாங்கன்னா கிழவ கிழவிக்கு இளம திரும்புதான்னு அந்த தெருவுல உள்ளவங்களே கேட்பாங்க. அதுவே ஆண்களுக்கு 80 வயசு வரைக்குமே இளம ஊஞ்சலாடும். சாதாரண எண்ணம் எல்லாம் வராதுங்க, ரொம்ப விவகாரமா திங்க் பண்ணுவாங்க. அப்புறம் வயசாக வலி நிவாரணிங்கிறது தேவைப்படுது. நார்மலான தாம்பத்தியத்தின் போது எண்டோபின்கிற ஒண்ணு மூளைக்கு போய் வலி நிவாரணியா செயல்படுது. இதன் காரணமா கூட வயசாக தாம்பத்தியம் புடிச்சு போயிருது. நிறைய மக்களுக்கு மன நிறைவான வாழ்க்கைங்கிறது ஒரு எட்டா கனியா இருக்கு. சோ வயசான காலத்துல தாம்பத்தியத்தின் மூலம் இந்த மன நிறைவை அடைஞ்சுக்கிறாங்க. மாசத்துல 20 நாள் பண்ற அந்த பெரியவரை அப்ரிஷியேட் பண்ணியே ஆகணும். அப்புறம் இந்த வயசான காலத்துல சேர்றவங்க டீசென்டான அப்ரோச்ச ட்ரை பண்ணுங்க, இல்லைன்னா சுருக்கு புடிச்சிட்டு அவதிப்பட வேண்டியது. வயசான காலத்துல கொஞ்சம் ஹைஜீனிக்கா இருக்க முயற்சி பண்ணணும். அப்பதான் தாம்பத்தியம் அந்த பீரியடையும் சிறப்பா இருக்கும். கலிஜா இருந்தா மாசத்துல ஒரு நாள் கூட பண்ண மாட்டாங்க. கேள்விப்பட்ட வரைக்கும் சில ஆண்கள் என்ன செய்யறாங்கன்னா வயசான காலத்துல அவங்க மட்டும் ஹாப்பியா இருந்துக்கிறாங்க. துணையோட சந்தோஷத்தை கொஞ்சம் கூட திங்க் பண்றது இல்ல. சம்பந்தப்பட்ட லேடி ஓப்பனாவே சொல்ல மாட்டாங்க. இப்படி பண்ணா வயசான தம்பதிகளுக்கு சண்டைதான் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான் இந்த வீடியோ. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.